எல்லா மதத்தவரும் ஒரு மத நூலை வைத்திருக்கிறார்கள், அதை படிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். பிறகு ஏன் சண்டை போடுகிறார்கள்? அது கடவுளால் சொல்லப்பட்ட வேதம் என்பது உண்மை என்றால் அதை பின்பற்றுகிறவர்கள் ஏன் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள் அல்லது சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள்? தலைவர் கேட்டார் பேசுகிற போது. ஒரு இறைவனால் அருளப்பட்ட வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதற்கு என்ன காரணம் என்று எப்போதாவது யோசித்தீர்களா? பக்தி மார்க்கத்தினால் அவர்கள் கும்பிடுகிற கடவுளை உயர்வாக கருதிய பிறகு ஒரு கடவுளை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டவன் அடுத்த கடவுளை எல்லாம் குப்பை தொட்டியாக கருதுகிறான். ஒரு கடவுளை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டவன் அடுத்த வேத புத்தகத்தை வெறும் காகித குப்பை தொட்டியாக கருதுகிறான். ஆனால் அறிவுபூர்வமாக சிந்தித்தால்தான் ஒரே அனுபவத்தை பல ஞானிகள் பல கோணத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் மதங்களை பின்பற்றுகிறவர்கள் ஆபத்தானவர்கள், மதங்களை பின்பற்றுகிறவர்கள் ஆபத்தானவர்கள், மதங்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் உலகத்துக்கு தேவையானவர்கள். பின்பற்றுகிறவர்கள் எப்போதுமே முட்டாள்கள். அவர்கள் சொந்த அறிவை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள். பின்பற்றுகிறவர்கள் சொந்தமாக சிந்திப்பதில்லை, அவர்கள் மூளையினை விற்றுவிட்டவர்கள். ஆனால் சிந்திக்கிறவர்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்பதை பற்றி யோசிப்பார்கள். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று, அறிவு முக்கியம் என்று திருவள்ளுவர் வற்புறுத்தினார். இன்றைக்கு எல்லா சமயங்களும் பக்தி முக்கியம் என்று வற்புறுத்துகின்றன. ஒரு கடவுளை ஏற்றுக்கொள், கேள்வி கேட்காதே, பேசாமல் பின்பற்று, மத நூல்களை படிப்பதுதான் முக்கியம் என்று ஓயாமல் மதத்தை பக்தி பூர்வமாக சொல்ல 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 மதத்தின் பெயரால் மூடர்கள் உருவாகிறார்கள். இது ஆபத்தில் போய் முடியும் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு எத்தனையோ ஞானிகள் இடையில் குறுக்கிட்டார்கள். வள்ளலார் குறுக்கிட்டார், புத்தர் குறுக்கிட்டார், மகாவீரர் குறுக்கிட்டார், திருவள்ளுவர் குறுக்கிட்டார், யாரும் கவலைப்படவே இல்லை. காரணம், பின்பற்றுகிறவர்கள் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர் சொன்னார் பாருங்கள், தர்மமான ஒரு வாழ்வு, தர்மம் என்பது கடமை என்பது கூடியது, ஒழுக்கம் என்பது கூடியது, ஒரு வார்த்தை சொன்னார். பக்தி மார்க்கத்திலே ஒழுக்கம் பெரிய விஷயமாக பேசப்படவில்லை. ஒரு விபச்சாரியோடு வாழ்ந்தவன் கூட கடவுள் நாமத்தை சொன்னால் மன்னிக்கப்படுவான் என்று ஒழுக்க மீறல்கள் மன்னிக்கப்படுகின்றன. கொலையே செய்துவிட்டாலும் கூட, நான் கடவுள் பெயரை சொல்லி கொலை செய்து விட்டால் கடவுள் சொர்க்கத்தில் அவருக்கு பக்கத்து சீட்டில் ஏ ரோவில் 21 நம்பர் நாற்காலியை ஒதுக்குவார் என்று பல மூடர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயிரை கொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல், நான் கடவுளுக்காக என்று ஒரு கொலை செய்து விட்டால் கடவுள் என்னை மன்னித்து விடுவார் என்று நம்புகிறார்கள். நான் கேட்கிறேன், கடவுளுக்காக நீ கொலை செய்தால் கடவுள் மன்னிப்பார் என்றால் அவனை படைத்தது அதே கடவுள் தானே? கொலை செய்வதற்காக ஒருவனை படைத்த கடவுள் குற்றவாளி இல்லையா? எனவே கடவுள் மன்னிப்பார் என்பது மத போதகர்கள், நன்றாக கவனியுங்கள், மத போதகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொய். நீங்கள் மத போதகர்களிடமிருந்து மதத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், மத ஸ்தாபகர்களிடமிருந்து மதங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மத ஸ்தாபகர்கள் உண்மையை சொன்னவர்கள், மத போதகர்கள் பொய்மையை சொன்னவர்கள். மத ஸ்தாபகர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள், மத போதகர்கள் கிளிப்பிள்ளை போல் மனப்பாடம் செய்ததை ஒப்பிப்பவர்கள். நான் எப்போதும் ஒப்பிக்கிறவர்களுக்கு எதிரானவன், சிந்திக்கிறவர்களுக்கு ஆதரவானவன். மனிதன் தெளிவாக ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டில் பக்தி இலக்கியங்களை தாண்டி சிந்திக்க வேண்டும் என்பதை வள்ளலாருக்கு பிறகு தெருத்தெருவாக அலைந்து மக்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று நடந்து ஊரூராக தெரிந்து மக்களை சித்திக்க வைத்த ஞான புருஷர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி. அறிவு கண்ணை திறந்து வைத்தவர்.